Sura Guide, TNPSC போட்டி தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் TNPSC Guide, எளிய முறையில் TNPSC தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தகங்களை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி ரஷ்யா சென்றார். ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின் மோடி ரஷ்யாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது. கடைசியாக 2019 மோடி ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். அப்போது சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழி தடம் பற்றி யோசனைகளை முன்வைத்தார். 2019 செப்டம்பரில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி சென்னை துறைமுகத்துக்கும் விளாடிவோஸ்டாக் துறைமுகத்துக்கும் இடையே கடல் வழித்தடம் அமைக்கப்படும். சென்னையில் துவங்கும் இந்த வழித்தடம் தாய்லாந்து வழியாக மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தைவான், ஷாங்காய், ஜப்பான், தென்கொரியா, விளாடிவோஸ்டாக் வரை நிகழ்கிறது. கோவிட் காரணமாக 2022 வரை இந்த திட்டத்தில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. தொடர்ந்து உக்ரைன் போர் தொடங்கி பேச்சுவார்த்தை மொத்தமாக மூடியது. இப்போது மோடியின் ரஷ்ய பயணம் மூலம் சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழித்தடம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. இதுகுறித்து மோடி ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. எதிர்பார்த்தது போலவே இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி பேசியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன் வடக்கு தெற்கு போக்குவரத்து காரிடர் வழியாக முதல் வணிக கப்பல் இங்கு வந்தடைந்தது. இப்போது சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழி சரக்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் குறித்து விவாதித்து வருகிறோம் என மோடி பேசினார். नॉर्थ साउथ ट्रांसपोर्ट कॉरिडोर से पहला कॉमर्शियल कंसाइनमेंट भी यहां पहुंचा. ये कॉरिडोर मुंबई और अस्त्राखान की पोर्ट सिटी को आपस में जोड़ता है. अब हम चेन्नई व्लादिवास्तोक ईस्टर्न मैरिटाइम कॉरिडोर पर भी काम कर रहे हैं. हम दोनों देश गंगा वोल्गा डायलॉग ऑफ सिविलाइजेशन से एक दूसरे को रीडिस्कवर कर रहे हैं. फ्रेंड्स, 2015 में जब मैं यहां आया था तब मैंने कहा था कि 21वीं सदी भारत की होगी. तब मैं कह रहा था, आज दुनिया कह रही है. दुनिया के सभी एक्सपर्ट्स, उनके बीच में इस विषय में अब कोई विवाद नहीं रहा है, सब कहते हैं 21वीं सदी भारत की सदी है. आज विश्व बंधु के रूप में भारत दुनिया को नया भरोसा दे रहा है. भारत की ग्रोइंग कैपेबिलिटीज ने पूरी दुनिया को स्टेबिलिटी और प्रॉस्पेरिटी की उम्मीद दी है. न्यू इमर्जिंग मल्टीपोलर वर्ल्ड ऑर्डर में भारत को एक मजबूत पिलर के रूप में देखा जा रहा है. जब भारत पीस, डायलॉग और डिप्लोमेसी की बात कहता है तो पूरी दुनिया सुनती है. जब भी दुनिया पर संकट आता है तो भारत सबसे पहले पहुंचने वाला देश बनता है. சென்னை விளாடிவோஸ்டாக் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் இந்தியா ரஷ்யா இடையே 40 நாட்களாக உள்ள கடல் வழி பயண நேரம் 24 நாட்களாக குறையும். சென்னை முக்கிய துறைமுகமாக மாறும். 10 நாடுகளிலிருந்து பொருட்கள் குறைந்த செலவில் இறக்குமதி செய்ய முடியும். சென்னையில் தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்புகள், ஏற்றுமதி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.